வெல்கம் டு பிரியா மோகன் கிச்சன். நாம் இன்றைக்கி சீக்கிரமாகவும் குயிக்காகவும் செய்ய போகிற ஒரு சட்னி வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. நான் இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு வறுக்காத நிலக்கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து, 1 கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கேன், 2 பல் பூண்டு, 4 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நம்மளுக்கு இப்போ தேவையான பொருட்கள். இதையெல்லாம் ஒவ்வொன்றா வறுத்து எடுத்துடலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அது நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுத்து நிலக்கடலை பருப்பை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா சிவப்பு வறுத்துக்கணும். அந்த அரோமா வர்ற அளவுக்கு வறுத்தெடுக்கணும். அது சட சடன்னு வெடிக்க ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். அது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. அடுத்து வெறுவானையில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளை உளுந்து வறுத்து எடுத்துக்கணும். வெள்ளை உளுந்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா செவக்க வறுத்துட்டுருவோம். இதையும் இன்னொரு பாத்திரத்தில் கொத்தி வச்சுருவோம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் வரமிளகாயை போட்டு நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம். இது மாதிரி வரமிளகாய் நல்லா வறுபடுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். வரமிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இது மாதிரி நல்லா அகலமான ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். ஆறின பின்னாடி ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையும் உப்பும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். டேஸ்டான நிலக்கடலை சட்னி தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க, நலமோடு வாழுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.